இங்கே பாருங்கள், எங்கள் ஊர் குடிநீர், அதாவது எங்கள் ஊருக்கு வந்து மினரல் வாட்டர் எழுதுன்னா இந்த குளத்து தண்ணி தான், தாமரை குளம் இந்த தண்ணி தான் நாங்கள் குடிப்போம். கலர் பார்த்தா மஞ்சள் கலராக இருக்கும், ஆனால் மினரல் வாட்டரு விட சுவை அதிகமாக இருக்கும். நாங்கள் எங்கள் ஊர் கிராமம் எல்லாமே இந்த இந்த குளத்தில் தான் தண்ணி எடுப்போம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாமுண்டி அம்மன் கோயில், அதை காமிப்பேன், சாமுண்டி அம்மன் கோயில். இதை வந்து தாமரை குளம் சொல்லுவோம், பொறா குட்டன்னு சொல்லுவோம், அப்படி இல்லைனா சாமுண்டி அம்மன் குளம்னு சொல்லுவோம். இந்த தண்ணி வந்து தண்ணி இருக்கிற வரைக்கும் இதில் தண்ணி எடுப்போம். இந்த தண்ணி வறிஞ்சிடுச்சுன்னா நடுவில் ஒரு கிணறு இருக்கு பாருங்கள், அந்த கிணறு அதில் தண்ணி இருக்கும், அந்த கிணத்துல போய் தண்ணி எடுப்போம். அந்த கிணறு காலியாகிறதுக்குள்ளே மறுபடியும் மழை பெஞ்சு தண்ணி நிரம்பிடும். இதுதான் எங்களுக்குள்ள, வாங்க தண்ணி எடுக்க போகலாம். தண்ணி வந்து கலராக தான் இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, பார்க்குறது தான் கலராக இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். இதை ரெண்டு பட்டையை போட்டு வழி கட்டிக்கலாம். பாருங்க, வடிகிற நேரம் மஞ்சள் கலராக மாறி போச்சு பாருங்க. ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த குளத்தில் வந்து யாரும் அசுத்தம் பண்ணக்கூடாது, குளிக்கக்கூடாது, மீன் பிடிக்கக்கூடாது. இந்த எங்கள் ஊருடைய கட்டுப்பாடு அது. அப்படியே குடிக்கலாம், அங்கே பாருங்க. அப்படியே பாருங்கள், உள்ள தாமரையில் தான் தாமரைப்பூ. நடுவில் வந்து கிணறு ஒன்று இருக்குது, அந்த கிணத்துல வந்து இந்த தண்ணி வரிஞ்சாலும் நாங்கள் அதில் போய் தண்ணி பிடிப்போம். வருஷம் வருஷம் கோயில் திருவிழா நடக்கும், அது நடக்கும்போது நான் காமிக்கிறேன் தனியாக வீடியோ எடுத்து. எங்களுடைய மினரல் வாட்டரே இதுதான், தண்ணி அவ்வளோ சுவையாக இருக்கும். பார்க்க தான் மஞ்சள் கலரில் தாமரையில் பாருங்கள்.
நம்ம சாப்பிடலாம். தண்ணி ஒட்டாது உங்களுக்கே தெரியும். தண்ணி ஒட்டாது. இதில் நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிடலாம். அதுவும் வாசனையாக இருக்கும். வாங்க போகலாம். அதான் குடிநீர் தண்ணி. ஆ சாப்பிட்டேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.